சிம்பு நடித்த ட்ரிபிள்ஏ படத்தில் நடிக்கிறதுக்காக சிம்புவுக்கு 8 கோடி ரூபாய் சம்பளமாக பேசியிருந்தாங்க. ஆனால் படம் தோல்வி அடைஞ்சதுனால 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதாக சிம்பு தரப்பில் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் புகாரையும் தெரிவிச்சிருந்தாங்க. சிம்புவோட தலையீட்டால் எனக்கு 9 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மைக்கேல் ராயப்பனும் புகாரை கொடுத்தாரு. தன்னை பற்றி அவதூறு புகார் கொடுத்ததா சொல்லி மைக்கேல் ராயப்பன் மேலே சிம்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கையும் தொடர்ந்தார். அப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த விசாலை தன்னோட வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்த்துருந்தார் சிம்பு. இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவராக இல்லை, சங்க நிர்வாகத்துக்கு தனி அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. இதனால் இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிக்கணும்னு விசால் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருந்த நடிகர் விசாலை நீக்கிறதுக்கு சிம்பு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிச்சிருந்தாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் எதிர்மனுதாரர் பட்டியலில் இருந்து நீக்கக்கோரிய நடிகர் விசாலுடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு வழக்கோட விசாரணையையும் அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க.